600க்கும் மேற்பட்ட காளைகள், 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் திண்டுக்கல் பகுதியில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் நல்லமநாயக்கன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. போட்டியில் கலந்து கொள்வதற்காக திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சி, மணப்பாறை, சிவகங்கை போன்ற பகுதிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள், அதேபோல் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. 2 காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அருகிலேயே சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சைக்கு கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் தயாராக நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காளைகளின் வரிசையில் வரும்பொழுதும் காளைகளை பரிசோதனை செய்வதற்காக 5க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ உதவியாளர்கள் மாடுகளை பரிசோதனை செய்து வாடிவாசல் பகுதிக்கு அனுப்பி வருகின்றனர். திண்டுக்கல் பகுதியில் வருடா வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இந்நிலையில் வைரஸ் தொற்று காரணமாக தற்போது முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நல்லவன் நாயக்கன் பட்டியில் துவங்கியுள்ளதால் பார்வையாளர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.